Hello friends, welcome to Royalkitchenbyanitha. நான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான பிரியாணி செஞ்சு காட்ட போறேன். குக்கர்ல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நாம நெய்யும் சேர்த்துவோம். அதனால எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் போதும். நான் சிக்கன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துர்க்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது நாம ஹோல் பிரியாணி மசாலா சேர்த்தணும். இது எல்லாத்தையும் எண்ணெயில சேர்த்துறலாம். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது நீங்க இஷ்டம் இருந்தா போட்டுக்கலாம் இல்லனா வேணாம் அது நல்லா கொஞ்சம் வறுத்த உடனே நாம 6 பச்சை மிளகாய் இதல சேர்க்க போறோம் பச்சை மிளகாவை முழுசா தான் சேக்கறேன் நீங்க கீறி விட்டீங்கனா ரொம்ப காரமா இருக்கும் அதோட நல்ல நீலவாக்குல வெட்டி வெச்சிருக்க கூடிய பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டா உப்பு நாம இந்த வெங்காயத்தை நல்லா வந்து கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போறோம் அதாவது நல்லா பிரவுன் ஷேட் ஆகற முடிக்கு இத நல்லா நம்ம வதக்கிக்க போறோம் நம்ம பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்க போறதே இந்த வெங்காயமோட கேரமலைஸ் தான் இந்த பிரியாணி வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொல்லி கொடுத்தாங்க அவங்க ஈவுக்கு வந்து இந்த பிரியாணி எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நான் இத போய் அவங்க கிட்ட ரெசிபி கத்துக்கிட்டு வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் வெங்காயம் நல்லாவே வந்து கேரமலைஸ் ஆயிருக்கு பாருங்க நல்ல பிரவுன் கலர்ல ஆயிருச்சு இப்போ இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் ஒரு பொடியான அதுக்குனா ஒரு தக்காளி பழம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போறோம் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி தழை ஒரு கை அளவுக்கு புதினா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு 2 நிமிஷம் போல ஆயிருக்கு இப்போ நாம சிக்கனை கூட ஆட் பண்ணிரலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு இது ஒரு வாட்டி நல்லா ஆனியன் அந்த கேரமலைஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நாம் பைப்பைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்தரலாம் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால கம்மியாவே இருக்கட்டும் அதோட 1/2 கப் அளவுக்கு தயிர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல நாம இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து இதுலயே கொஞ்சம் நல்லா வெந்துரும் சும்மா லைட்டா மூடி வச்சுக்கோங்க சிக்கன் வந்து குக்கர்ல குக் ஆயிட்டு இருக்கு இப்ப நாம வந்து அரிசியை வந்து நெய்யில நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம்
சிக்கன் வந்து குக்கரில் வந்து குக் ஆகிட்டுருக்கு. நாம் வந்து அரிசி வந்து இது நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். சீரக சம்பா அரிசிங்கிறதால நெய்யில் வறுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து வறுக்க வேணாம். நெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க ஒரு பேனில். இது வீட்டில் செஞ்ச நெய். நல்லா வாசமாகவும் இருக்கும் இந்த நெய் உங்களுக்கு. நல்லா நெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம ஊற வச்சிருக்கக்கூடிய அரிசி அதில் சேர்த்து நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் போல நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருக்கு. கரெக்டாக 2 நிமிஷம் தான் ஆச்சு. நம்ம இதை அடுப்பு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் வந்து அந்த மசாலாவோட நல்லா வெந்துருச்சு. நாம் இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்துடலாம். 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 1:2 அளவு தண்ணி சேர்த்தணும். நான் வந்து 2 கப் எடுத்துருக்கிறதுனால நான் இன்னைக்கு வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். 4க்கு கொஞ்சம் கம்மியாக. நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் உப்பு. இதில் தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பாடோடு அது வேகும்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக லெமன் ஜூஸ், கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்கக்கூடிய புதினா தழை, கொத்தமல்லி தழை, குக்கர் வந்து விசில் மேலே இருக்கிற விசிலை எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் போல ஹைல வச்சுக்கலாம். மேலே இந்த மாதிரி இது வரும்போது குக்கரோட மூடிய விசில் இருந்து நல்லா சிம் பண்ணி விட்டு நாம் வந்து இதில் வெயிட்டை ஆட் பண்ணிடலாம். இதை வந்து எக்ஸாக்டாக 10 நிமிஷம் போல நாம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் கழித்து நாம் வந்து பார்க்கலாம். நல்லா கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம அருமையான ப்ரெஷர் குக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது.